கைஸ், வெல்கம் யூ ஆல் பேக் டு மை சேனல். ஸோ இன் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு ஷேர் யூ அ டே இன் மை லைஃப் வ்ளாக். ஸோ மார்னிங் எழுந்த உடனே வந்து ஒரு 7:00 போல் என்னோட நாங்கள் எப்போ எழுந்து வேலை பார்க்குறோமோ அப்போ இவ்வளோ எழுந்துருவா. எழுந்து எனக்கு காலையிலே படிக்க விடாமல் செய்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் இவ செய்வா. என் நோட்டை கிறுக்கிறது, பென்சில் எடுத்து போய் உங்கள் அம்மாட்ட கொடுக்குறது, என்னோட நோட்டை கிழிச்சு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவா. இதெல்லாம் தாண்டி நேற்று நான் வந்து சிவில் அப்ரைசிங் படித்தேன். ஸோ அதை வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் புக். அந்த நோட்ஸ் வந்து நான் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன் காலையிலே எழுந்து. ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா வந்து டீ போட்டு கொடுத்தாங்க, அதை குடித்தேன். நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சா வந்து இப்படி தான் இருக்குது. இதை வந்து நான் இனிமேல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட படிக்கிற ருட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அம்மா அக்கா எல்லோரும் வந்து வேறு வேலை பார்த்துட்ருக்காங்க, ஆனால் தனியாக பார்க்க போர் அடிக்கும், அதனால் பாட்டு போட்டு கொஞ்சம் வைப் பண்ணிக்கிட்டே வந்து நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் பிளான்லாம் வச்சுருக்கேன், இல் ஷோ யூ. அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் அம்மா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து தூக்கம் வர சாப்பாடு, அதாவது பொங்கல் கொடுத்துருக்காங்க, பொங்கல் தேங்காய் சட்னி. ஸோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் வீட்டில் வேலையெல்லாம் இருந்ததெல்லாம் முடிச்சுட்டு இவளோட தூங்குற டைம் வந்து 10:30. இன்றைக்கி அக்கா அத்தா எல்லாருமே வந்து மீட்டிங்கில் இருந்ததுனால என்னை தூங்க வைக்க சொன்னாங்க. ஸோ நான் தொட்டியில் போட்டு அவளை ஆட்டிகிட்டு இருந்தேன், சுத்தமாக தூங்கவே இல்லை. அப்புறம் அம்மாவும் நானும் தான் சேர்ந்து அவளை தூங்க வச்சோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலி நான் வந்து என்னோடய ஸ்டடி டேபிளுக்கு வந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டேபிளில் உட்காந்து படித்தேன். ஏன்னா வந்து அக்கா இல்லை அத்தா ரெண்டு பேருமே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுனால ரெண்டு பேர் எல்லாராவது இந்த டேபிளில் உட்காந்துப்பாங்க, ஒருத்தவங்க டெஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து பெட்டில் வச்சு எழுதுறது இல்லை தரையில் வச்சு எழுதுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் சாட்டர்டேனால கொஞ்சம் மீட்டிங்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த டேபிள் வந்து நான் உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெனோ தான் எழுதுனேன். எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக எழுதுகிற மாதிரி இருந்தது ஸ்டெனோ, அதனால் வந்து இன்றைக்கி நிறைய டே வந்து இதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணணும் வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து இன்னும் 2 months எக்ஸாம் வரப்போகிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்தேன். காலையிலேருந்து வந்து ஒரு ஸ்பீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், காலையிலேருந்து கிடையாது, ஆக்சுவலி வந்து ஒரு 2-3 days வந்து இந்த ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இது எழுதவே ஸ்பீட் வந்து இன்னும் வரல. ஆக்சுவலி நான் வந்து 1.5 years ஆகுது, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து நான் தொட்டு. இப்போ திடீர்னு வந்து எழுதுறதுனால அதுவும் நான் வந்து பாஸ் பண்ண எக்ஸாம் வந்து 120 words per minute எழுதுகிற எக்ஸாம். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற எக்ஸாம் வந்து 150 words per minute. ஸோ வந்து ஒரு 30 words ஒரு மினிட்டுக்கு வந்து ட்ரான்ஸிஷன் இருக்கிறதுனால நிறைய வந்து எழுதுறது கஷ்டமாக இருக்குது. பட் இந்த வாட்டி நம்ம இந்த ஆகஸ்டில் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பிப்ரவரியில் வந்து 180 words உள்ள எக்ஸாம் போக முடியும். ஸோ அதனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓ, இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு. ஸோ பார்ப்போம். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் வந்து ஜூனியர் எக்ஸாம் அட்டன் பண்ணல ஸ்டெனோவில், டைரெக்டாக வந்து நான் இன்டர்மீடியட் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டேன். ஸோ இன்டர்மீடியட்டில் வந்து 100 words எழுதணும் ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டேன். அதோட வந்து அந்த எக்ஸாமில் 2 papers இருக்கும், ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பரில் கொஞ்சம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சீனியர் எக்ஸாம் வந்து 120 words per minute, அதுவும் வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணதால இதுவும் வந்து அப்படியே கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரில, பார்க்கலாம். ஸோ உங்களோ நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோ நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எப்படி வந்து ஒரு ஸ்பீடை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதை வந்து எப்படியெல்லாம் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுவீங்க, எல்லாமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். ஸோ நானும் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஷார்ட் ஹேண்ட்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த ஸ்பீட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் எப்படி வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து ஷார்ட் ஹேண்டை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து இதை பற்றி சொல்லணும்னு தோணுது, பட் எனக்கு என்னென்னலாம் சொல்லணும், உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து உங்களோட க்வெஸ்சன்ஸை கமெண்டில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் நான் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து வச்சு அதுக்கான ஆன்சராக உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ அதை பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. இது வந்து லஞ்ச் டைம், வந்து நல்லா லஞ்ச்லாம் சாப்பிட்டேன். அம்மா வந்து என்னை ரைஸ் வைக்க சொன்னாங்க, அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஹிஸ்ட்ரி படித்தேன். அதுக்கப்புறம் டைம் வந்து 4:30 ஆகிடுச்சு. டைம் வந்து 4:30 ஆகுது, நான் உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து மறுபடியும் எழுதிட்டு தான் இந்த ஷார்ட் ஹேண்ட் தான் எழுதினேன். இப்போ வந்து எனக்கு 5-6 வந்து கிளாஸ் இருக்குது, அதை முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து நான் யூபிஎஸ்சிக்காக ஹிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த மந்தோட டார்கெட் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து என்னால் எவ்வளோ சிலபஸ் முடிக்க முடியுதோ அந்தளவுக்கு வந்து முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம். எனக்கு ஆக்சுவலி செம்மையாக தூக்கம் வருது, என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம டல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஓவராக வந்து ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மூளை வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மூளை வந்து இப்போ செம்ம டயர்டாக இருக்குது. தூக்குனா சூப்பராக இருக்கும்னு தோணுது, பட் வந்து இப்போது டைம் 4:30 ஆகிடுச்சு, எனக்கு 5:00 ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் தூங்க முடியாது, ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இல்லை எதாவது நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற ஒரு வேலைக்கு வந்து எய்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரத்தம் சதை இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து உழைச்சி தான் அந்த வேலையை வாங்கணும். அதுவும் என்ன மாதிரி லக்கே இல்லாமல், இது வரைக்கும் லக்குனா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எஸ்டே கிடையாது. அடித்து நவுத்தி சாகுற வரைக்கும், ஐ மீன் செத்தாலும் பரவாயில்ல படித்து தான் சாகணும் அந்த மாதிரி ஒரு நிலமையில இருந்தீங்க அப்படின்னா வேற வழியே கிடையாது, படித்து தான் ஆகணும். நீங்களும் இந்த மாதிரி லக்கு ஃபேக்டரே இல்லாமல் இது வரைக்கும் வந்து இருந்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எழுதலாம், டைம் ஆயிடுச்சு. நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு டீமோட்டிவேட் பண்ணுறதுக்குனே ஒரு சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி என் சேனலுக்கு கீழே ஒரு ஆள் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நானும் உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன், நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு திருந்துங்க. ஜெயித்தவங்க தான் வீடியோ போடணும், ஜெயித்தவங்க தான் வந்து முன்னாடி வந்து பேசணும் அப்படின்னா 99% ஆஃப் தி பீப்புள் வெளிலே வரமாட்டாங்க, பேலன்ஸ் 1% தான் வந்து வெளில வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவாங்க. ஸோ நான் வந்து 99%ல் ஒரு ஆளாக இருந்தாலும் சீக்கிரமாக அந்த 1%ல் ஒரு ஆளாக வந்துடுவேன். ஸோ நீங்கள் வந்து என் வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க, ஓகே. ஸோ நான் வந்து ஷார்ட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நைட்டு வந்து போய் தண்ணி கேன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் யூனோ விளாண்டோம். யூனோ விளாண்டுட்டு அதில் வந்து நல்லா வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த சம்மர் சீசனில் இது வந்து ஃபேமஸ் இல்லை, அதனால் இதை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணேன். நைட்டு 9:00 ஆகுது. இப்போ எல்லாரும் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஏரியா வந்து பகல்ல ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். ஸோ நைட்ல போனா கொஞ்சம் வந்து டிராஃபிக்லாம் இல்லாம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போய் படிக்க உட்காரணும். இன்னும் சாப்பிடல, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். ஸோ நாளைக்கு வந்து நான் லைவ் வரமாட்டேன், ஏன் நான் வீக்கெண்ட் வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து வீக்கெண்ட் வர்றது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது, அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்டிவா இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால வந்து ஒரு வீக்கெண்ட் விட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து நம்ம படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து நான் லைவ் வரும்போது ஹிஸ்டரியில சிவில் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங் சாப்டர் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ அந்த சாப்டரை வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட், அதாவது சண்டே, அதுக்குள்ள வந்து எல்லாருமே படிச்சிருங்க. ஸோ நம்ம வந்து அந்த லைவ் வந்து 1 hour வேஸ்ட் பண்ணாம வி வில் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் கால்ட் சிவில் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங். அந்த 1 hour வந்து அதோட ப்ரீவைக்யூ அதெல்லாம் வந்து நான் எடுத்து வைக்கிறேன், வி வில் டிஸ்கஸ். ஸோ இந்த வாரம் வந்து வீக்கெண்ட் லைவ் வரமாட்டேன், அதை வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ தட்ஸ் இட். சாப்பிட்டு படிக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் வந்து எனக்கு அதுக்குள்ள ஒரு வேலை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்து நான் வேலை பார்க்க வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா, எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடு நீட்டாக இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. மார்னிங்லேருந்து எங்கள் அம்மா வந்து நிறைய வேலை பார்த்துட்டே இருக்காங்க, நானும் நோட் பண்ணேன். இன்னைக்கு நான் வந்து படிச்சது அப்படின்றதுனால நானும் வந்து வீட்டில் எதுவுமே அம்மாவுக்கு மிஸ் பண்ணவே இல்லை. எப்போதுமே வந்து வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா நான் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச வேலை நான் பண்ணி தருவேன். பட் இன்னைக்கு வந்து அவங்க ஃபுல்லாக எல்லாரையும் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ளேயும் வந்து இந்த வெசலையாவது வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஷி வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அதனால வந்து என் தாயின் முகத்தில் புன்முறுவலை காண்பதற்காக நான் இப்பொழுது பாத்திரங்களை துடைத்து கொண்டிருக்கேன். ஸோ இதை அரைக்கி முடிச்சுட்டு நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஆல்ரெடி வந்து டைம் 9 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து எப்போ இதெல்லாம் பண்ணிட்டு படிக்க போறேன்னு தெரியல. ஆல்ரெடி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, நான் முன்னாடி சொன்னேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ திங்ஸையும் நான் வந்து விளக்கி வச்சிட்டேன், நம்ம சாப்பிடலாம். என்னோட ஃபேவரட் முட்டை தோசை தான் நான் ஊற்ற போறேன். சாப்பிட வந்தாச்சு.
ஸோ எஸ் காய்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு காலையில் என்னென்ன பண்ணேன் எல்லாமே வந்து காட்டிட்டேன். ஸோ நான் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் கொஞ்சம் நேரம் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஹிஸ்ட்ரி படித்ததுக்கப்புறமா வந்து எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே உலாத்திட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறமா நைட்டு போய் குளிக்கணும். குளிச்சுட்டு தூங்கினா தான் சூப்பராக தூங்க முடியும், ஏன்னா ரொம்ப வேர்த்துருச்சு இன்னைக்கு. எல்லாரையும் முடிச்சுட்டு போய் தூங்க வேண்டியதான். ஸோ நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நோ லைஃப். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வி ஹாவ் வில் டிஸ்கஸ் அபவுட் சிவில் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங். ஸோ சீ யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ சீ யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.